வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு பலாக்காய் கறியும் கருவாடு பிரட்டலும் செஞ்சேன். நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி இதே, நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரே சிக்கனை சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போச்சு, அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த ரெண்டு டிஷ்ஷையும் செஞ்சேன். அதோட கீரையும் சுண்டியிருக்கேன். இந்த பலக்காவை எடுத்து இந்த மாதிரி அதில் சுளை எடுத்து மேலே அந்த சக்கையை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சதையை இந்த மாதிரி வெட்டி கொள்ளணும். அப்புறம் அதில் கொட்டை இருக்குது, அந்த கொட்டை தோலை உரிச்சிட்டு இந்த சதை பகுதியோடு வேக விடணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறணும். இப்போ ஒரு மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து களி எடுக்க போகிறேன். இந்த சதை பகுதியையும் இந்த மாதிரி அரைவாசிக்கு நான் வெட்டி விடுறேன். நீட்டமாக இருக்கனால ரெண்டாக வெட்டி விடுறேன். அது பிறகு கொட்டையும் சேர்த்து தான் இதோட சமைக்கணும். இது வந்து கொட்டை இந்த மாதிரி தான் கலட்டிக்கணும். இப்போ நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் கொஞ்சம் இதுக்கு உப்பு, மஞ்சள், கருவேப்பிலை, அரை கப் தண்ணி சேர்த்து வேக விட போகிறேன். இப்போ நான் எல்லாம் ஒரு ஷீட்டில் வச்சு க்ளீன் பண்ணனால எனக்கு இலகுவாக க்ளீன் பண்ணிக்கொண்டேன். இப்போ நான் அந்த ப்ரெஷர் குக்கரில் தான் நான் வேக வைக்க போகிறேன். குயிக்காக வெந்துடும், மேலே லேஸ் ஆகிடும். இதுக்கு தண்ணி வந்து அரை கப் மாதிரி தான் ஊற்றணும், மிச்சம் ஊற்றக்கூடாது தண்ணி. ஏன்னா நாங்கள் பால் சேர்க்க போகிறோம். எந்த பிறகு பால் சேர்க்கணும், தேங்காய் பால். ஒரு மூணு விசில் வர மாதிரி வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த குழஞ்சி போயிடும். இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்க காட்டியும் நாங்கள் வந்து கருவாடு ரெடி பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டுக்கு கருவாடு இந்த பாருங்கள், இது தான் பட்டை கருவாடு. இந்த கருவாடை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு தோல் உரிக்க போகிறேன். தோலை சும்மாவே உரிக்கலாம், சில நேரம் தோல் வரலாட்டி நீங்கள் வந்து அந்த அடுப்பில் கொஞ்சம் வாட்டி விட்டிங்கன்னா அது தோல் வந்து சும்மா அழகாக கலண்டுடும், கஷ்டம் இல்லாமல் கலட்டிடலாம். அது பிறகு கொஞ்சம் சூடான தண்ணியில் அந்த கருவாடை கழுவணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவணும். சுடு தண்ணி கழுவுறதுனால மேலதிகமான உப்பெல்லாம் போயிட்டுரும். அதோட இந்த கல், இந்த மண்ணல் அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிட்டுரும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நான் அதை கொஞ்சம் மசிச்சு விடுறேன். இப்போ நான் பாலுக்கு பால் சேர்க்க போகிறேன்.
இதுக்கு ஒன்றாம் பாலும் ரெண்டாம் பாலும் சேர்க்கணும். இது கூட நான் பச்சை மிளகாய் போட்டேன், நான் சொல்ல மறந்துட்டேன். 4 பச்சை மிளகாய் உடச்சி போடணும். கருவாடு செய்ய போகிறோம். அதுக்கு ஆயில் போட்டு வெந்தயம் சீரகமாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதில் பூண்டு கொஞ்சம் போடுறேன். இங்கே வெட்டி சேர்த்துக்கிறலாம். நான் முழுசாக போட்டிருக்கேன். அதோட வெங்காயம் சின்னது அதையும் போட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் வதக்கி விடணும். கருவேப்பிலை கொஞ்சம் அதோட பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்க்கணும். இந்த டைமில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இந்த பக்கம் நான் கொதிச்சுக்கிட்டு இருக்குது, அது கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடணும். பாதி நேரத்தில் இங்கிட்டு நான் கருவாடுக்கு மஞ்சளும் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் சேர்த்து புரட்டி விட போகிறேன். உப்பெல்லாம் பெருசாக ஒன்று போட தேவையில்லை. கடைசியாக தான் நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால உப்பு போட்டிங்கன்னா கறிக்கு உப்பு வந்துடும். அதனால் ஃபைனலாக தான் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும். ப்ரெஷர் உள்ளவங்களுக்கெல்லாம் கருவாடு கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால இப்போலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த ஆயிலில் பொறிக்கிறேன். பொறிக்கனா மறுமுறுன்னு பொறிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொஞ்சம் லைட்டாக டைட்டாக கூட டைட்டாக வர மாதிரி வரும் பொழுது ஆயிலேருந்து எடுத்துட்டால் சரி. இந்த மாதிரி லைட்டாக முருகின பிறகு ஆயிலேருந்து எடுத்துருவோம். மிச்சம் முருக விட்டால் கடிக்கலாம் போயிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரே சிக்கனை சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். தக்காளியும் சேர்த்து புரட்டிக்கொள்ளணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன், இப்போ வந்து துண்டு மிளகாய்த்தூள் அது 2 டீஸ்பூன்,
கொஞ்சம் மிளகாய் தூளும் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு கருவாடு போட்டு இதோடு கலந்துடணும். அவ்வளோத்தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.